ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிபி மோட். இன்றைக்கி நம்ம பேபி பொட்டேட்டோ ரெசிபி எப்படி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவை பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம பேபி பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் வச்சு இறக்கிக்கலாம். ரெண்டு விசில் வச்சாலே போதும், அதுக்கு மேலே விசில் வைக்காதீங்க, ஏன்னா அது வந்து ரொம்ப குழஞ்சிரும். இப்போ அந்த தண்ணியை இறுக்கிட்டு நம்ம நல்ல தண்ணி, அதாவது பச்சை தண்ணியை ஊற்றிட்டு அதை தோல் உரித்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் தோல் உரிக்க கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நம்ம ரெண்டு விசில் வைக்கிறதுலே ஈஸியாக தோல் உரிச்சிடலாம். இப்போ இது தோல் உரித்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித மசாலா, ஃப்ரெஷ்ஷான மசாலா வந்து அரைச்சி செய்கிற ரெசிபி தான் இது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பேபி பொட்டேட்டோ வாங்கி உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக தோல் உரிச்சுக்கிறேன். அதுக்கு நடுவில் நம்ம இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் வேறு ரெடி பண்ணணும். அது என்னென்னு காட்டுறேன் பாருங்கள். ஒரு பேன் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றாத பேனில். 1.5 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1 பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், 1.5 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, இது எல்லாமே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வெறும் ட்ரை பேனில் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆயிலெலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம், நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மசாலா வாசனை வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணி தீச்சிடாதீங்க, லைட்டாக பொறுமையாக இதை வந்து நல்லா அரைச்சி இது வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்துகிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நம்ம சைட் போய் உருளைக்கிழங்கு உரிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம இது ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மசாலா போட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கறி டேஸ்ட்டில் இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம இதை ஒரு ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. அதே பேனில் நம்ம ஆயில் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்குல வந்து பார்த்திங்கன்னா ஸ்போக்கோ இல்லை உங்கள்கிட்ட கத்தி அந்த மாதிரி இருந்தால் சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம போடுற மசாலா வந்து அந்த உருளைக்கிழங்குல போய் நல்லா ஆட் ஆகணும். அப்போ தான் வந்து, ஏன்னா நம்ம இதை கட் பண்ணி போடலாம், முழுசாக போடுறோம் இல்லையா, அதனால் வந்து மசாலா ஒட்டாத மாதிரி இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்குல உப்பு நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு காஷ்மீரி சில்லி மிளகாய் தூள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை குலுக்கி விட்டுக்கலாம். நல்லா மசாலா 4 பக்கம் படுற மாதிரி நல்லா உருளைக்கிழங்குல நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். குலுக்கி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பேனில் வச்சுருக்க ஆயில் வந்து சூடாகிடும். சூடானதுக்கப்புறம் இப்போ இந்த பொட்டேட்டோவை நம்ம அதை ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி பொட்டேட்டோவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் மசாலா அதில் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொட்டேட்டோவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், அந்த ஆயிலில் நம்ம இந்த பொட்டேட்டோவை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேங்க. நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா சவச்சவன் ரெட்டாக நல்லா இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கு உள்ள கிழங்கு. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணனால தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உப்பு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி வாயு. இப்போ நம்ம வந்து இந்த பெருங்காயெல்லாம் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இந்த மாதிரி எந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அப்படியே நம்ம பார்க்கும்போது இந்த பெப்பர் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மசாலா. இப்போ நல்லா நம்ம அரைச்சதை அதில் கொட்டியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பார்க்கறதுக்கே நல்லா ரோஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த நம்ம உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு, கருணக்கிழங்கு ரோஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எந்த எதில் உருளைக்கிழங்கு எடுத்தோமோ அதுலேயே வந்து நான் வந்து தயிர் எடுத்திருக்கேன். தயிர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 ருபீஸ் தயிர் பாக்கெட் வாங்கினீங்கன்னா போதும். 2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, இது மூணுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா தயிரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம வெறும் தயிர் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப திரி திரியாக இருக்கும் உருளைக்கிழங்குல, அதில் பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணி போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. தயிர் மிளகாய் தூள், கரம் மசாலா, மூணும் தயிரில் ஆட் பண்ணி தான் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி 2 விசில் வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு, இப்போ இதிலே நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நான் வந்து புளிப்பு கம்மியாக இருக்குன்றனால 1/2 ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், தயிரே புளிப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு தேவைனா போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சுட சுட சுவையான பேபி பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக, பார்க்கும்போதே சாப்பிடணும்னு டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும்.
நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சேர்த்து இதை ஆட் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரி டிஷ்ஷு செஞ்சு பாருங்கள், பார்க்கும்போதே சூப்பராக இருக்கு பாருங்கள். சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டியான மசாலா உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் அட்டாச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெசிபி மோ.